74வது சுதந்திர தின விழா பாரதியார் உலக பொது சேவை நிதியத்தின் சார்பில் நெல்லை சந்திப்பு பாரதியார் சிலை வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. பாரதியார் உலக பொதுமன்ற தலைவர் கல்வியாளர் மரிய சூசை பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பொதுச் செயலாளர் முனைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி வாசிக்க அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர். விழாவில் நல்லாசிரியர் நடராஜன், துணை செயலாளர் முத்துசாமி, மக்கள் தொடர்பு அலுவலர் ஆறுமுகம், பட்டிமன்ற பாவலர் உக்கரங்கோட்டை மணி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் அனைவரும் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளி கடைபிடித்தது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் 74வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடு சுதந்திரம் பெற்று 74 ஆண்டுகளில் நாம் இப்பொழுது அடியெடுத்து வைக்கின்றோம். நமது சுதந்திரத்துக்காக அப்பொழுது கனவு கண்ட போராடிய பாரதியாருடைய நினைவு நாளை இன்று நாம் அவர்களை நினைத்து இன்று நாம் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதமாக இங்கே பாரதி வளாகத்திலே பாரதியார் பொது சேவை நிதியத்தின் சார்பாக அதனுடைய தலைவர் மரிய சூசி அவர்களும் மற்ற பாரதியுடைய நண்பர்களும் இங்கே கூடியிருக்கின்றோம். அவருடைய கனவு நிறைவேற வேண்டும், முழுமையான ஒரு சுதந்திரத்தை நாம் சென்றடைய வேண்டும், உலகில் மிகச்சிறிய மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடாக இந்தியா விளங்கி கொண்டிருக்கின்றது, அதை நாம் பேணி காக்க வேண்டும், அனைவருக்கும் சமத்துவம் சமூக நீதி எல்லோரும் செழுமையுடன் வாழ வேண்டும் என்பதுதான் பாரதியினுடைய கனவு. ஆகையால் அவருடைய கனவை நிறைவேற்றும் விதமாக நாம் அனைவரும் என்று உறுதியேற்போம் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் 74வது இந்திய சுதந்திர தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.